நமது பெரிய நாயகன் பாளையம் டிசைன் பார்க் ஹோட்டலில் வீக்கெண்ட் பஃபே ஆரம்பம். 25-க்கும் மேற்பட்ட சைவ அசைவ உணவுகள் வெறும் 299 ரூபாய்க்கு. ருசிக்க ரசிக்க வாருங்கள், பரிமாற காத்திருக்கிறோம். வணக்கம். கோவை கணுவாய் பேருந்து நிறுத்தம் அருகே தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதற்கு திமுக கோவை வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் எஸ் கார்த்திக்குமார் தலைமை வகித்தார். சுற்றுச்சூழல் அணியின் தலைவர் கரும்புக்கடை சாதிக், துணை அமைப்பாளர்கள் கேப்டன் பிரபாகரன், ஆயிஷா அக்பர், திருமூர்த்தி, ரங்கராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை அமைப்பாளர் மணிசுந்தர் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி வைத்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுமார் 1000 பொதுமக்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி.பி. சுப்பிரமணியன், வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி, பெரிய நாயகன் பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சி எம் கே குமார், கூடலூர் நகர செயலாளர் அரிவரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் டி டி எஸ் மூர்த்தி, இளைஞர் அணி அமைப்பாளர் சூரியன் தம்பி, மாவட்ட பிரதிநிதி திருநாவுக்கரசு சோமயம்பாளையம் ஆனந்தகுமார், எம் ஆர் டி செல்வம், சிஎஸ்பி செல்வராஜ், தனகுமார், கோபாலசாமி, மகளிர் அணியைச் சேர்ந்த விஜயராணி, பிரபாவதி, ராஜலட்சுமி, மாணவர் அணியைச் சேர்ந்த அனுஷ்யா, உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தின் கவுண்டம்பாளையம் தொகுதி தலைவர் கோவை பிரசன்னா, அருண், கே எஸ் பாலாஜி, மனோஜ், ஹரிபிரசாத், சோமயம்பாளையம் கார்த்திக், விவசாய தொழிலாளர் அணி, தொழிலாளர் அணி, சிறுபான்மையினர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி.